இந்தியா விசஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. லஞ்ச் பிரேக் வர என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா விசஸ் இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே வந்து டாஸ் போடுறதுக்கு விராட் கோலி மற்றும் ரூட் வந்து வர்றாங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாலஞ்சு டெஸ்ட் மேட்சாக வந்து டாஸை வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். சரி இந்த வாட்டியும் டாஸை வந்து லாஸ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில டக்குன்னு டாஸை வந்து விராட் கோலி நாங்களும் டாஸ் ஜெயிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு டாஸை வந்து வின் பண்ணுறாரு. வின் பண்ணிட்டு நாங்கள் இந்த வாட்டி பேட்டிங் பண்ணுறோம், ஏன்னா பிச்சில் பார்த்தீங்கன்னா கிராஸ் எதுவும் இல்லை, சீமர்ஸ்க்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து பேட்டிங் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலி வந்து சொன்னார். ஓகே ரூட்டை வந்து கேட்குறாங்க, இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க டாஸ் ஜெயிச்சிருந்தா அப்படிங்கிறதுக்கு வந்து கேட்கல. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான சுச்சுவேஷன்லாம் இருந்தோம், பேட்டிங் ஆடலாமா போலிங் ஆடலாமாங்கிறதுல ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தோம். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா இந்தியா டாஸ் ஜெயிச்சது ரொம்பவே நல்ல விஷயம் தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறதுல ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நாங்கள் நல்லா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து கேஎல் ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் இறங்குவாங்க. இறங்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்து கடந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் மற்றும் ரோஹித் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்பவே ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த வாட்டியும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே கேஎல் ராகுல் வந்து ஆண்டர்சன் பாலுக்கு வந்து அவுட் ஆயிடுறாரு. அதுவும் எப்படி வந்து அவுட் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் நல்ல ஒரு கவர் டிரைவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெலிவரி தான் ஆண்டர்சன் போட்டார். அது வந்து ஒரு அவுட் ஸ்விங்கிங் டெலிவரி, அதுக்கு வந்து கேஎல் ராகுல் வந்து கமிட் ஆகி அந்த ஸ்டோக்கை வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்து ஆடினதுனால வந்து ஒரு எட்ஜ் ஆகி பின்னாடி வந்து பட்லருக்கு வந்து கேரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து விக்கெட்டை விட்டது ரொம்பவே ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. இதுக்கடுத்து வந்து புஜாரா வந்தார். புஜாரா வந்தோன்னே நம்மலாம் நினச்சிருப்போம் நங்கு நங்குன்னு கட்டையை போட்டு எல்லாரையும் வெறுப்பேற்ற போகிறாரு பாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா புஜாராவையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஓவருக்குள்ளேயே வந்து ஆண்டர்சன் வந்து திருப்பி அவரையும் வந்து பிக் பண்ணிட்டாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஸ்விங்கர் தான், இன் ஸ்விங் மாதிரி பால் வந்து உள்ளே வருது, உள்ளே வந்து பிச்சில் பிச் ஆகி டக்குன்னு அவுட் ஸ்விங் ஆகி வந்து போயிடுச்சு. அதே மாதிரி வந்து புஜாராவும் ரொம்பவே சீக்கிரமே வந்து அவுட் ஆகிட்டாரு. இதுக்கு வழியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. புஜாரா ஆடின எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வந்திருப்பார் போல், அந்த அளவுக்கு வந்து ஸ்டோக் மேக்கிங்லாம் ஒரு வேறு லெவலில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். நல்ல ஒரு டிஃபென்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து விராட் கோலி வந்து உள்ளே வராரு. விராட் கோலி உள்ளே வரையில் கண்டிப்பாக வந்து விராட் கோலிக்கும் ஆண்டர்சனுக்கும் ஒரு விதமான ஒரு பிரச்சனைகள் வந்து 2014 இருந்து இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து ஆண்டர்சன் விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற வெறியில் வந்து ஒரு ஓவர் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஆண்டர்சன் பாலுக்கு வந்து அவுட் ஆயிடுறாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2014 அந்த ஸ்டேஜில் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போடுறதை வந்து ஆடுறதுனால தான் அவர் வந்து விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் 2021 இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போடுறது வந்து ரொம்பவே போய் விரட்டி போய் ஆடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த விக்கெட்டையும் அவர் வந்து லூஸ் பண்ண போனார். பட்லர் வந்து பின்னாடி வந்து கேட்ச் எடுத்தாருங்க. இதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து 30-3 அந்த மாதிரியான ஒரு ஸ்கோரில் வந்து இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே வந்து இறங்குறாரு. அஜிங்கே ரஹானே வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஆடிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆடிக்கிட்டு இருக்கையில் லஞ்சுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராபின்சன் வந்து ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்க்கு வெளியில் நல்லாவே விலக்கி தான் போட்டிருந்தார். அதை வந்து ஏன் நீ விலகி போகிற, நான் கிச்சு கிச்சு மூட்டி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி போய் அஜிங்கே ரஹானே வந்து பேட்டை போட்டார். பேட்டை போட்டோன்னா அது வந்து கேரி ஆகி கீப்பருக்கு வந்து போயிடுச்சு. ரொம்பவே வந்து ஸ்டார்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டார்ட் வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 56-4 அப்படிங்கிற வந்து ஸ்கோரில் வந்திருக்காங்க. ரோஹித் சர்மா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, பண்ட், ஜடேஜா, ஷமி, பும்ரா, அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மா, அதுக்கப்புறம் சிராஜ். பேட்டிங் லைனப் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இதுக்கடுத்து வரதெல்லாம் ரிஷப் பண்ட் மற்றும் ஜடேஜா எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரி வாங்க நம்ம இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.